காரைக்குடி அருகே பாதரக்குடி ஊராட்சி சுக்கானேந்தல் கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நாற்பது ஆண்டுகளாக வசிக்கின்றனர் அனைவரும் கூலி தொழிலாளிகள் இவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு உள்ளது இந்த கிராமம் வனப்பகுதியில் இருப்பதாக கூறி கரண்ட் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கரண்ட் சப்ளை கொடுத்து ஊராட்சி நிர்வாகம் ஒருதலை பட்சமாக நடப்பதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் குடியிருப்பு பகுதிகளில் பாம்புகள் நடமாட்டம் அதிக அளவு இருப்பதால் குடியிருப்பு வாசிகள் கைக்குழந்தைகளுடன் தினமும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் கரண்ட் இல்லாத இருட்டு கிராமத்தில் தினமும் வாழ்வா சாவா என போராட்டம் நடத்தும் குடியிருப்பு வாசிகளின் நலன் கருதி கரண்ட் குடிநீர் வசதி செய்து கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மாதிரி நான் வந்தேன் இந்த ஏரியாவுக்கு வந்தேன் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு எனக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது என்னை கல்யாணம் பண்ணி எட்டு வருஷாச்சுன்னே என் மனைவி இருக்க மாட்டேறாங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை நான் எப்படி வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க நான் போய் வாடகை வீட்டில் இருக்கேன் வாடகை வீட்டில் இருந்துன்னு என் மையனும் என் மயன் பிறந்துட்டான் என் மயன் பிறந்தனே என் மயனு கரண்ட்டு இல்லை என் மயனை எப்படி படிக்க வைக்கிறது இந்தா இது எங்கள் அக்கா மக இது வந்து ரெண்டாவது படிக்குது இது க ப கரண்ட் இல்லை எப்படி நான் இங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எந்த அடிப்படை வசதியும் கிடையாது இங்கே அதனால் எங்களுக்கு வந்து கரண்ட் வேணும் முக்கியத்துவம் கரண்ட் வேணும் தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் வாழ்ந்துடும் கரண்ட் இல்லாமல் நாங்கள் படிக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு பாம்பு பூச்சி ஓட்டம் வருது எல்லாமே வருது நாங்கள் எப்படி வாழ்கிறது இந்த குடும்பத்தில் அதனால் லைட் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்கிறது இந்த லண்டனை வச்சுட்டு நாங்கள் வாழ்கிறோம் இந்த லண்டன் நாங்கள் எங்களுக்கு எப்படி இந்த வச்சுட்டு பிள்ளைய படிக்கீங்க நாங்கள் மேட்டுக்குடியில் நாற்பது வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை தலைவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு முகர்ச்சி வந்து எங்களுக்கு ஒரு கரண்ட் வெளிச்சத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணி இதை முயற்சி பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க